இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விளக்க வீடியோ தான் இது, விளக்கம் தரக்கூடிய வீடியோ தான் இது நம்முடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நலம் விரும்பிகளுக்கும். அதாவது சென்ற முறை வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், தளபதி விஜய் 25 இயர்ஸ் செலிப்ரேஷன் சாங் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவுக்கு வந்து வரவேற்புகளும் இருந்தது, எதிர்மறையான கருத்துக்களும் வந்து சொன்னாங்க. எதிர்மறையான கருத்துக்கள் சொன்னதை நினச்சி எந்த விதத்திலும் வந்து நான் வருத்தப்படலை. ஏன் அப்படின்னா, எல்லாருமே வந்து என்னுடைய நலம் விரும்பிகள் தான் அப்படின்ட்டு எனக்கு இன்னும் சந்தோஷம்தான் வருது. ஏன் அப்படின்னா, இத்தனை பேர் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட நலம் விரும்பிகள் தான் அந்த மாதிரிலாம் வந்து கருத்துக்கள் சொல்ல முடியும். அதனால் சந்தோஷம்தான், எந்த விதத்திலையும் வருத்தங்கள் கிடையாது. பட் இந்த வீடியோ வந்து விளக்கம் தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதால் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். என்ன விளக்கம் அப்படின்னா, நண்பர்கள் சில பேர் வந்து உடனே ஃபோன் பண்ணி கேட்டாங்க, டே நீ விஜய் ரசிகரா அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் சில பேர், நிறைய பேர் வந்து நீ எப்படா விஜய் ரசிகரா மாறணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. எழுத்தாளர்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து, தம்பி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு முகமாக இருக்கிறீங்க, யூடியூப்பில் ஒரு முகமாக இருக்கீங்க, எது உங்களோட என்ன உண்மையான முகம், என்ன மாதிரியான ட்ராவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய தோழி ஒருத்தவங்க கேட்டாங்க, டேய் இதெல்லாம் ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, துதி பாடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட நியாயமான கருத்துக்கள் தான். ஏன்னா அப்படி அதை உருவாகினதுக்கு, அவங்களுக்குள்ளே அந்த கேள்வி உருவானதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். ஸோ அதுக்கு அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து நான் எழுத்தாளர் வட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நண்பர் வந்து கேட்டார், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரிலாம் எழுத மாட்டியே அந்த மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் வந்து, அதாவது விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடியவங்க எனக்கு வந்து நிறைய பேர் நண்பர்களாக இருக்காங்க. ஏன்னா எல்லா பேருமே வந்து நண்பர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சில பேர் பாராட்டினாங்க, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, டேய் எங்கள் தளபதியோட புகழை வச்சு நீ வியூவர்ஸ் தேடிக்கலாம்னு பார்க்குறியா அப்படின்றாங்க. அதாவது சேனலுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றக்காக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கா அப்படி தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. வியூவர்ஸை அதிகப்படுத்திக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள், ஏன் இந்த திரைப்படத்தை பற்றினே விஷயமே நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வந்துச்சு. அதை பற்றிலாம் நான் வீடியோ பண்ணியிருக்கலாம், அதை பற்றி எதுவுமே போடலை. ரெண்டாவது, இந்த சாங்லேயே கூட பேக்ரவுண்டில் விஜய் சாரோட படத்தை வச்சுருந்துருக்கலாம், அல்லது அவரோட வீடியோவே உள்ளே சேர்த்து கட் பண்ணி போட்டு என்னுடைய வீடியோ அவங்க வீடியோ ஊடா ஊடால போட்டு அந்த மாதிரி கூட நான் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது வியூவர்ஸ் அதிகப்படுத்தணும்னு நினச்சிருந்தாலோ, அல்லது அவருடைய புகழை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ, இது வந்து அவரோட புகழை பயன்படுத்தணும்னு நான் நினச்சி வந்து நிச்சயமாக நினச்சதில்லை. அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து, ஒன்று வந்து நான் அந்த வீடியோலே நான் சொல்லியிருக்கிறேன், இரண்டாவது காரணம் வந்து இது வந்து ஒரு சேனல், யூடியூப் சேனல் வந்து ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த சேனலை வந்து, இந்த சேனலில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சில நண்பர்கள் இருக்காங்க, எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களே, என்னடா ஏதாவது வீடியோ பற்றியா அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. இந்த மாதிரிகளுக்குலாம் வந்து இந்த சேனலில் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு, ஸோ இந்த மாதிரி 25 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படி, சரி ப்ரோக்ராமாக வேண்டாம், இந்த மாதிரி ஒரு சாங்காக போட்டுருவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் இந்த சாங் போட்டது. ஸோ சாங் போடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதை எப்படி போடலாம் அப்படின்னா, யோசிக்கும் போது தான் ஒரு ஐடியா வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு ரசிகனோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒரு சாங்கை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த சாங் எழுதுனதோட நோக்கம். ஸோ ஒரு ரசிகனாக இருந்தால் என்னெல்லாம் சொல்லுவான், எப்படி வந்து அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்றது தான் வந்து எழுதியிருந்தேன். அதுவுமே வந்து என் மனசுக்கு வந்து விரோதமாக பொய்யான விஷயங்கள் வந்து எழுதலை. எனக்கு விஜய் சாரோட படங்களில் நான் ரசித்த சில திரைப்படங்கள் அதை உள்ளே வச்சு, அது போக எனக்கு நியாயம் பட்ட விஷயத்தை வச்சு தான் நான் வந்து பண்ணேன். இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. ஆனால் இது மாதிரி வந்து இதுக்கு முன்னே வந்து நான் இருந்தது இல்லை அப்படின்றதுனால எல்லோருக்கும் வந்து ஒரு மனசு வந்து நெருடலாக இருந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, என்னுடைய படைப்புகள், என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், அல்லது ஏதோ ஒரு இது எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு சமூக கருத்தோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கவிதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான பாடலோ அல்லது கதையோ நான் வந்து எழுதுனதில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு சேனலாக பார்த்தேன், இந்த யூடியூப் சேனலில் ஒரு சேனலாக வந்து பார்த்தேன். ஸோ எதை வேணாலும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து நான் இருந்திருக்கேன். அது வந்து தப்பு தான். ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றி உள்ளவர்களும் நம்மளுடைய நலம் விரும்பிகளும் நம்ம நண்பர்களும் வந்து இதை வந்து சேனலாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இந்த வீடியோ அப்லோட் பண்ண மூலமாக புரிந்தது. என்ன அப்படின்னா,
இதுவரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து என்னுடைய உணர்வுகளை தான் வெளிப்படுத்திருக்கேன். அது மாதிரி இது வந்து யூடியூப் சேனலை வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த வீடியோவை நீக்குனது, அதாவது இந்த செலிப்ரேஷன் சாங்னு சொல்லி போட்ட வீடியோவை நீக்குனதுக்கு சில பேர் வந்து வருத்தப்படலாம், கோவப்படலாம். பட் அவங்ககிட்டையும் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை நீக்க வேண்டிய கட்டாயம் எதுக்காக ஒன்று உருவாகிருக்கு அப்படின்னா, என்னை வந்து இந்த மாதிரி அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதயங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரியோ அல்லது அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எனக்குள்ளே இருக்குது. ஏன் அப்படின்னா, உண்மையாக அப்படி தான் நம்மளை வந்து ஒரு விதமாக வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க, இவன் வந்து இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஊழாலே வந்து சேனலுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா நினைக்கிறேன். அதாவது அந்த மாதிரி நம்ம மாறி இருக்கோம் அப்படின்னு நினச்சாலே அவங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அந்த வலிகளோட வெளிப்பாடு தான் அந்த கருத்தாக வந்து நம்மக்கிட்ட வந்து வந்து சேருது. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சொன்ன கருத்துக்கும் விமர்சனங்களுக்கும் நான் வந்து வருத்தப்படலை, சந்தோஷம்தான் படுறேன். அதை வந்து நான் புரிஞ்சிக்கவும் செய்கிறேன். அதான் சொல்கிறேன், இதை வந்து யூடியூப் சேனலாக நான் பார்க்குறேன். பட் நீங்கள் வந்து என்னுடைய உணர்வுகளையும் வெளிப்பாடாக பார்க்குறீங்க. அது மாதிரி அதான் முந்தைய காலகட்டங்களையும் அப்படி தான் வந்து இருந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னுடைய உணர்வுகளை தான் வெளிப்படுத்தியிருக்கேன். அதனால் இதில் உங்களுடைய தப்புகள் வந்து எதுவுமே கிடையாது. என்னுடைய தவறுகள் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டு அவ்வளோதான். இதில் வந்து நிறைய இது விஷயங்கள் சொல்லணும்னு வச்சேன், பட்டு ப்ரிப்பேர் ஆகாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. ஒருவேளை அடுத்து வந்து வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை வந்து தரேன். ஏதேனும் நான் இப்போ இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ அப்லோடு பண்ணுற தவறு இருந்தாலும் சரி, வார்த்தை பிழைகள் எது இருந்தாலும் சரி மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா, பாபாய். உங்கள் அன்பு தோழன் ARM முத்து. சாரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், கால் பண்ணி சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அதாவது நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நண்பர் தெரியுன்ற கால் பண்ணியே சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் சந்தோஷம், நேரடியாகவே கால் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.